இதுவரையில் நீங்கள் கிரீன் அண்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கீழே இருக்கின்ற சிவப்பு கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏனென்றால் நாங்கள் புத்தம் புதிதாக பதிவேற்றம் செய்யப்படும் காணொளிகள் உங்களுக்கு என்று குறும் செய்தியாக வந்துவிடும். பழமை மாறாமல் புதுமை படைப்போம். அந்த புதுமையில் என்றுமே இந்த உலகை வியக்க வைப்போம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளி சுவைமிக்க கல்மீன் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. தமிழகத்தில் தருமபுரி மாவட்டத்தில் பாப்பாரப்பட்டியில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக மீன் கடை நடத்தி வருகின்றார் குமார் அவர்கள். பாப்பாரப்பட்டியில் சுவையான கல்மீன் வேண்டும் என்று கேட்டால் குமார் கடைக்கு செல்லுங்கள் என்று கூறுவார்கள். அந்த அளவிற்கு இவரது மீன் கடை இங்கு எல்லோரும் அறிந்த ஒன்றாக இருக்கின்றது. இங்கு நாள் ஒன்றுக்கு 50 கிலோவிற்கும் அதிகமான மீன்கள் தரமாகவும் சுத்தமாகவும் தயாரித்து விற்கப்படுகிறது. மீன் சந்தையில் இருந்து வாங்கி வரப்பட்ட மீன்களின் மேல் உள்ள செதில்கள் முழுவதுமாக நீக்கப்படுகின்றது. பிறகு அதன் வயிற்று பகுதியில் உள்ள குடல் பகுதிகளை முழுவதுமாக நீக்கிவிட்டு மீனை சுத்தமான நீரில் கழுவுகின்றனர். இவ்வாறு சுத்தமாக கழுவப்பட்ட மீன்கள் ஓர் கூடையில் அடுக்கி வைக்கப்படுகின்றன. பிறகு கைகளால் அரைக்கப்பட்ட மசாலாக்களில் நனைத்து 10 நிமிடங்கள் அதனை ஊற வைக்கின்றனர். மீன்கள் மசாலாவில் ஊறிக்கொண்டிருக்கின்ற வேளையில் அதனை சமைப்பதற்கான அடுப்பு மூட்டப்படுகின்றது. வட்ட வடிவத்தில் உள்ள ஓர் இரும்பு கல்லை அடுப்பின் மீது வைத்து சூடாக்குகின்றனர். நன்றாக சூடாக்கப்பட்ட கல்லின் மீது சிறிது நல்லெண்ணெய் ஊற்றப்படுகின்றது. ஏற்கனவே மசாலாவில் ஊற வைக்கப்பட்டுள்ள மீன்களை ஒவ்வொன்றாக எடுத்து கல்லின் மீது ஒன்றன்பின் ஒன்றாக வரிசையாக அடுக்கி வைக்கின்றனர். பிறகு சுவைக்காக மேலும் சிறிது மசாலாக்கள் பூசப்படுகின்றது. சிறிது நேரம் வெந்த பிறகு மீண்டும் மசாலாக்கள் மீன்களின் மீது தடவப்படுகிறது. மீன்களின் சுவையை கூட்ட மசாலாக்கள் 2 முதல் 3 முறை வரை அதன் மீது பூசப்படுகிறது. மீன்கள் வேகும் தன்மைக்கு ஏற்றவாறு நல்லெண்ணெய் சேர்க்கப்படுகின்றது. சுவைமிக்க கல் மீன்களை வாடிக்கையாளர்களுக்கு கொடுப்பதற்கு கல்லின் மீது 10 நிமிடம் முதல் 15 நிமிடங்கள் வரை அந்த மீன்கள் முன்னும் பின்னும் திருப்பிவிடப்பட்டு நன்றாக வேக வைக்கப்படுகின்றது. கல்லின் மீது மீன்கள் வெந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அவரது அனுபவத்தை நம்மோடு பகிர தொடங்கினார் குமார் அவர்கள். நான் பேர் சொல்லலாம் குமார். எத்தனை வருஷமா நான் அந்த மீன் போடுறீங்க? 10 வருஷம் பண்ணுறீங்க. மீன் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா இல்லை ஃப்ரிட்ஜ் மீன் தானே? ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும். டெய்லி உங்களுக்கு எங்கே போய் எடுத்து வரீங்க? தருமபுரி மார்க்கெட்டில். தருமபுரி மார்க்கெட்டுங்களா? இப்போ தருமபுரி மார்க்கெட்டுக்கு எங்கேருந்து வருது மீன்? இப்போ தொடர்ந்து 10 வருஷமே சரின்னு சொல்கிறீங்க, லாபம் ஓரளவுக்கு இருக்குதுங்களா? இருக்குது. கூட இது மட்டும் சரிங்களா இல்லை வேறு ஏதாவது கூட சேர்த்துக்கிறீங்களா? மீன் ஈவினிங் மீன், பிரியாணி. மதியானம் வந்து பிரியாணிங்களா? நார்மலாக ஒரு நாளைக்கு எவ்வளோக்கு போடுவீங்க? நார்மலாக ஒரு நாளைக்கு 50 போடுவீங்க. ஒரு மீன் என்ன ரேட்டில் விற்கிறீங்க? மீன் 40 ரூபாயிலிருந்து 100 ரூபா 40 ரூபாயிலிருந்து 100 ரூபா இருக்குது. இப்போ வந்து டெய்லி சாப்பிட்றவங்க வராங்களா இல்லை வந்து புது புது கஸ்டமர் தானே உங்களுக்கு? எல்லாருமே வருவாங்க. எல்லாமே மிக்சிங். இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா பாவர்பட்டியில் மீன் மட்டுமே நிறைய ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சு பண்ணுறீங்க. மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் மீன் வச்சுருப்பாங்க, வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும். மீனுக்குன்னே வந்து சாப்பிட்றதுன்னா இங்கே வந்தாக்கில் நல்லா தரமான தான் கிடைக்குது. கம்பல்சரி. அதனால தான் நானுமே வந்து இப்போ 20 கிலோமீட்டர் தாண்டி கூட வருவோம், ஒரு நாளைக்கு சொல்லுவேன். அதுக்காகவே இங்கே வந்து சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. தரமாக இருக்கிறதுனால நானே தேடி வரேன். அதனால் உங்களை கண்டிப்பாக அதனால் ரெகுலராக உங்களால் செய்ய முடியுதுன்னு நினைக்கிறேன். கஸ்டமர் தேடி வரும்போது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும் சரிங்களா இல்லை உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் ஒத்துழைக்கிறாங்களா அதுக்காக? ஃபேமிலி எல்லாருமே. ஏன்னா அது ஒவ்வொரு மீனும் நல்லா கழுவணும், சுத்தப்படுத்தணும். ஏன்னா இது நிறைய வேலை இருக்குது. சுத்தமாக இருந்தால் தான் இது சாப்பிடவும் முடியும் மீன். கண்டிப்பாக. இப்போ அதுக்காக எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரத்துக்கு அதை முடிக்கிறீங்க? மணி வந்து
ரெண்டு மணிக்கு கழுவ ஆரம்பிச்சோம், அப்படினா கழுவி முடிக்கிறது 4 மணி ஆயிடுச்சு. மீன் கொஞ்சமாக கழுவ கழுவ கொஞ்சம் பாதி மீன் எடுத்து போட ஆரம்பிச்சோம், மீன் கொஞ்சமாக கழுவிதான் இருக்கும். தேவைக்கிற அளவுக்கு நீங்கள் அப்படியே போட போட கழுவிப்பீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நீங்கள் ஒரு 3-4 பேர் வேலை செய்கிறத பார்க்குறேன். அவ்வளோ பேர் செஞ்சால் தான் அதை ரெகுலராக செய்ய முடியும் நினைக்கிறேன். 4 பேர் செஞ்சால் மட்டும் தான் கரெக்டாக செய்ய முடியும். இந்த மீன் நல்லா சுவையாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி எண்ணெய் கலக்குறீங்க, எந்த மாதிரி மசால் போடுறீங்க? மசால் வந்து கையில் ஆட்டுற மசால் தான். ஆட்டுற மசால் தான் போடுறீங்க. எண்ணெய் நல்ல எண்ணெய் பயன்படுத்துறீங்களா? நல்ல சுத்தமான எண்ணெய். ஏன்னா இதுக்கு வந்து ஏற்கனவே பாண்டில் போட்டு எடுத்து வைக்கிற எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. போட்டால் கஸ்டமர் வர மாட்டாங்க. கஸ்டமர் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நம்ம தரமான போட தானே கஸ்டமர் வரும். அந்த டேஸ்ட்டு சுத்தம் மீன் எல்லாமே பார்ப்பாங்க. நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த சுவையான கல்மீன் தயாராகிவிட்டது. வாருங்கள், அனைவரும் சுவைத்து உண்ணுவோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புங்கள், பகிருங்கள், எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.